ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஷ்வி ஸ்டுடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ் பேராசிரியர் பட்டிமன்ற நடுவர் இலக்கிய விளக்க உரையாளர் சாலமன் பாப்பையா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாலமன் பாப்பையா அவர்கள் ஏ சுந்தரம் மற்றும் எஸ் பாக்யாம் ஆகியோருக்கு பன்னிரண்டு பேர் கொண்ட குடும்பத்தில் ஒன்பதாவது குழந்தையாக பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மதுரையில் பிறந்தார் தனது தந்தை ஒரு மில் தொழிலாளி என்பதால் தனது படிப்பை நிதி ரீதியாக ஆதரிக்கும் இடம் இல்லாததாலும் தனது வேலையை துண்டித்து கொண்டார் அவரது நண்பர்களின் நிதி உதவியால் அவர் தனது கல்வியை தொடர முடிந்தது அமெரிக்கன் கல்லூரி மேல்நிலை பள்ளியில் அவரது வரைபட ஆசிரியரான அரசு அவருக்கு பல திறன்களை கற்றுக் கொடுத்தார் அமெரிக்கன் கல்லூரியின் பேராசிரியர் ஜோதிமுத்து மொழி மீதான தனது அன்பை வளர்த்து கொண்டார் தமிழில் முதுகலை பட்டம் பெற தியாகராஜன் கல்லூரியில் சேர்ந்த சாலமன் பாப்பையா அவர்கள் எம்ஏ தமிழ் மாணவர்களின் முதல் தொகுதி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் தி அமெரிக்கன் கல்லூரியில் ஆசிரியரான போது பொது அரங்கில் நுழைந்தார் இறுதியில் பட்டிமன்றங்களின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு சமூக விழிப்புணர்வை உருவாக்கினார் அவர் கல்லூரியில் நாடகங்களை எழுதி இயக்கியுள்ளார் சாலமன் பாப்பையா அவர்கள் தனது டவுன் டு எர்த் பேசும் பாணியால் அறியப்படுகிறார் அவரது தமிழ் கட்டளை சிக்கலான இலக்கிய சிக்கல்களை சாமானிய மக்களிடம் பெற அவருக்கு உதவுகிறது இது சமூக கருப்பொருள்களை மக்களிடம் கொண்டு செல்லவும் தமிழ்நாட்டிலும் அதற்கு அப்பாலும் பட்டிமன்றங்களின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவருக்கு உதவியது இயக்குனர் ஷங்கரின் இரண்டு படங்களில் சாலமன் பாப்பையா அவர்கள் தோன்றினார் பாய்ஸ் மற்றும் சிவாஜி தி பாய்ஸ் என்னும் படங்களில் நடித்துள்ளார் அட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அல்லது பறவாய் உராய் மலர்கள் உராய் கோத்து திருக்குறள் உரையுதன் போன்ற நூல்களையும் அவர் இயற்றியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காஷ்வி ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் あっ。<music>